ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்வீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி சிக்கன் வறுவல் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு நாங்கள் சிக்கன் எடுத்துருக்கேன். இதை வந்து நான் சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறேன், அப்புறம் வீடியோ பார்க்கலாம். இப்போ நான் சிக்கனை வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம், 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், காரத்துக்கு மிளகாய் பொடி சேர்க்கலாம், கொஞ்சம் தயிர், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா நம்ம மேரினேட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து நான் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கலை, இதில் இருக்க கலரே போதும். இது இருக்கும் இப்படி எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் அளவுக்கு நம்மளுக்கு ஊறி வரணும், அப்போ தான் கறியெல்லாம் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கும். அவ்வளோதான், நல்லா பரட்டியாச்சு. இதை ஒரு 1/2 அன் அவர் நல்லா ஊறட்டும், அப்புறமா பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன், அதில் கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும், அதுக்குள்ளே ஏற்கனவே 15 நிமிஷம் ஆகிடுச்சு கறியை ஊற வச்சு. நம்ம எண்ணெய் சூடாகவும் அது பொரிக்கவும் கரெக்டாக இருக்கும். ஒரு பையன் வந்து அம்மாக்கிட்ட சொன்னானா, அம்மா இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் எங்கள் மிஸ்ஸு வந்து நான் செய்யாத தப்புக்காக என்னை அடிச்சிட்டாங்கம்மான்னு. உண்மையாவாடா, நிச்சயமாக அப்படியா செஞ்சாங்க அப்படின்னு கேட்டாங்களா அவங்க அம்மா. அதுக்கு பையன் சொன்னானா, நிச்சயமாகவே நான் செய்யாத தப்புக்கு தான்மா அடித்தாங்க அப்படின்னானா. உடனே அவங்க அம்மா சொன்னாங்களா, சரி சரி நாளை நீ ஸ்கூலுக்கு போ, நாளைக்கு வந்து நான் உங்கள் மிஸ்ஸை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஸ்கூலுக்கு போனாங்களாம். போயிட்டு, எப்படி நீங்கள் என் பிள்ளைய வந்து நீங்கள் செய்யாத தப்புக்காக அடிச்சிங்க அப்படின்னு அவங்க மிஸ்ஸுக்கிட்ட அவங்க அம்மா கேட்டாங்களாம். அது மிஸ் சொன்னாங்களா, நான் சொல்கிறத கேளுங்க மேடம், அவன் என்ன செஞ்சான்னு உங்களுக்கு தெரியாது, நான் சொல்கிறேன்னு. இல்லை இல்லை, என் பையன் போய் சொல்ல மாட்டான், அவன் எந்த தப்புமே செய்யலையா, நீங்கள் அடிச்சிருக்கீங்க, அப்படி என்ன அவன் செய்யாத தப்புக்கு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னோடனே. அதுக்கு அவங்க மிஸ் சொன்னாங்களாம், உங்கள் பையனை ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வர சொன்னேன், அவன் செய்யவே இல்லை, அதுக்கு தான் மிஸ் அதுக்கு தான் மேடம் நான் அடித்தேன்னு அவங்க மிஸ் சொன்னாங்களாம். உடனே அவங்க அம்மாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சான். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இது இதை செய்கிறதுக்கு எப்படி இன்னும் 10 நிமிஷம் ஆகும், எனக்கும் போர் அடிக்கும் இல்லையா, கமெண்ட்ஸில் திட்டாதீங்க, சும்மா ஜாலிக்காக சொன்னேன். இப்போது எண்ணெய் வந்து கொஞ்சம் காஞ்சிருக்கு, காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருக்கு, நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். கறியில் வந்து அந்த தண்ணி லைட்டாக விட்டா போல் வருது இல்லையா, அது நல்லா ஊறிடுச்சுன்ற அர்த்தம் தான். இப்போ வந்து இதை மொத்தமாக போடாமல் 2-3 பீஸாக போட்டு வறுத்துக்கலாம். நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை நல்லா திருப்பி போடுவோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், எல்லா ஸ்பைஸும் அதில் ஊறி இருக்கும். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். திருப்பிக்கலாம். ஏற்கனவே சிக்கன் வறுவல் ரெசிபி ஒன்று நம்ம வீடியோவில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம், வேணும்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், 2 சைடும் வெந்திருக்கு. ஆனாலும் இப்போ வந்து இந்த எண்ணெய்லாம் இப்படி வந்து தெரிக்குது, இதெல்லாம் அப்படியே நல்லா அடங்கணும், அப்போ நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். தயிர் சேர்த்ததுனால இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், எல்லா மசாலாவும் கலந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இதை எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேவைப்பட்ட நீங்கள் முட்டையை கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் அடங்கிடுச்சு, கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகிருக்கு, உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை எடுத்துடலாம், இது ரெடி ஆகிடுச்சு. 2 டிப்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்று வந்து, இப்படி எண்ணெயில் பொரிக்கிற பொருள் எது இருந்தாலும் காரம் கொஞ்சம் தூக்கலாம், மிளகாத்தூளை கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா எண்ணெயில் பொரிக்கிறப்போ உப்பை வந்து கொஞ்சம் அதிகமாக காட்டும். இதை சொல்லணும்னு நினச்சேன், வாங்க இதை எடுத்துடலாம். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, எண்ணெயில் வந்து இது போல் பொரிக்கிறப்போ மொத்தமாக போடக்கூடாது, அது எண்ணெயை மட்டும்தான் உரியும், வெந்தும் வராது, கசகசன்னு இருக்கும். அதனால் 4-5 பீஸாக போட்டு எடுக்கணும். இன்னொன்று, அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். அவ்வளோதான், இது மிச்சம் இருக்கிறதையும் நான் போட்டு வறுத்துக்கிறேன். எங்கள் பக்கத்தில் இப்போ தான் நடவுலாம் அறுத்துருக்காங்க, அடுத்த நடவுக்காக தண்ணி விட்டுருக்காங்க பாருங்கள். அவ்வளோதான், எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.